வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நத்தைச்சூரி, அந்த மூலிகையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அந்த மூலிகையை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும், எப்படி பயன்படுத்தணும், அதோடைய மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த நத்தைச்சூரியோடைய மிகப்பெரிய ரகசியங்கள் வந்து ஏராளமான ரகசியங்கள் இருக்குது நத்தைச்சூரியை பற்றி. அதுக்குடைய வில் பவர் தனியாக இருக்கும், அதோடைய மருத்துவ குணம் தனியாக இருக்கும், அது என்னென்ன வகைக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ முதல்ல வந்து நம்ம அந்த மருத்துவ குணமாக உள்ளதை வந்து இப்போ பார்த்துருவோம். அது என்னென்ன வகையில் சாப்பிட்ருக்காங்க, என்னென்ன நோய்களுக்கு சாப்பிட்ருக்காங்க, அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் இப்போ பார்த்து சொல்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நத்தைச்சூரி, நத்தைச்சூரி பூண்டால் தேகத்தில் பல பிணிகள் நீங்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே முடிஞ்சு போச்சு. நத்தைச்சூரி பூண்டால் தேகத்தில் பல பிணிகள் நீங்கும் அப்படின்னு முதலே பதிவு பண்ணிட்டாங்க. இதன் வித்தின் உபயோகத்தை உஷ்ணபேதி சிதபேதிகளும் நீங்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. உஷ்ணபேதினா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி மோசம் போகிறது, அது பாடி ஹீட் ஆகி சாப்பிட உடனே மோசம் போயிடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு வந்து வித்து, அதோடைய வித்துகளை வந்து பவுடர் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது சிதபேதி உஷ்ணபேதி. சிதபேதிங்கிறது வந்து நார்மலாக வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்கக்கூடியது, உஷ்ணபேதிங்கிறது சாப்பிட்ட உடனே போகக்கூடியது, அந்த மாதிரி இருக்கும். இதோடைய உபயோகத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த வேரை வேரையாவது, அதாவது இந்த வேர் வந்து பார்வைக்கு நன்னாரி வேர் போல இருக்கும். இந்த வேர் வந்து நன்னாரி வேர் போல இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை வாயிலிட்டோம் என்றால் சிறிது இனிப்பாக இருக்கும், அதாவது இனிப்பு சுவையுடையவங்க இருக்கக்கூடிய இருக்கணும். அந்த நத்தைச்சூரி வேர் இருக்கு பாருங்க, அதை நம்ம சவைச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இனிப்பு சுவையோடு இருக்கும். அந்த வேருக்கு தான் இப்போ உள்ள மருத்துவ குணம். அந்த வேர் கிடைக்காத பட்சத்தில் சம்பளத்தை பயன்படுத்துவாங்க. வேர் வந்து நிறைய கிடைக்காது, நிறைய இடங்களில் வந்து வேர் கிடைக்காது. அது வந்து வேராக கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற மருத்துவ குணம் 100% அதுக்கு வந்து கரெக்டாக பொருந்திடும். சம்பளமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கால் பங்கு தான் அது பலன் கொடுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுல. ஆனால் மருத்துவ குணம் அதுக்கு அதிகமாக உண்டு. சம்பளத்துக்கும் சம்பளம் அப்படின்னு சொன்னோம்னா முழு மூலிகைன்னு அர்த்தம், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வார்த்தைகள் வந்து, நம்ம பரிபாஷையில் உள்ளது, நம்ம சித்தர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையில் சம்பளம் அப்படின்னு சொல்கிறது வந்து முழு மூலிகையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி கவனத்தில் வச்சுக்கிங்க. இப்போ வந்து அந்த நத்தைச்சூரி வேர்னால வரக்கூடிய மருத்துவ நன்மைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை பழம் எடுக்க சொல்கிறாங்க. அதாவது அரை பழங்கிறது வந்து 17 அரை கிராம். 17 அரை கிராம்னு எடுக்க முடியாது, நீங்கள் 20 கிராம கணக்கு எடுத்து வச்சுக்கிங்க. இந்த 20 கிராம் நத்தைச்சூரி வேற என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா தட்டி பஞ்சு போல் தட்டி அதை வந்து கால்படி கொதிக்கின்ற ஜலத்தில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க சொல்கிறாங்க. கால்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர் அப்படி கணக்கு வச்சுக்கிங்க. 1.5 லிட்டர் கொஞ்சம் கம்மியாக வரும், ஏன்னா அவ்வளோ தண்ணியில் போட்டு இந்த 17-20 கிராம் மூலிகை, அந்த மூலிகை வேற அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க சொல்கிறாங்க. அதை கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி வச்சுக்கிட சொல்கிறாங்க, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 மணி நேரம் ஊற வைக்க சொல்கிறாங்க. இந்த அதாவது ஊற வச்சு சாப்பிட்றது ஒரு ஃபார்முலா. 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து வடிகட்டி வேலைக்கு 1 அல்லது 1.5 அவுன்ஸ் விதம் தினம் 3 வேளை கொடுக்க சொல்கிறாங்க. சரி, இப்படி சாப்பிட்டா அது என்ன நன்மை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பதிவு பண்ணுறாங்க பாருங்கள். தேகம் முழுவதும் பற்றியாவது அல்லது ஒரு அவயத்தை பற்றியாவது உண்டாகின்ற நோய் படிப்படியாக குணமாகும். இப்போ என்ன நோயினே நமக்கு தெரியல, அதை வந்து என்ன டாக்டர்ஸ்கிட்ட போனால் டாக்டர்ஸ் குழம்பிடுறாங்க, மருத்துவர்கிட்ட போனால் அவர் ஒரு பக்கம் குழம்புறாரு, வைத்தியர்கிட்ட போனால் அவர் ஒரு பக்கம் குழம்பிடுறாரு. இப்படி கண்டுபிடிக்க முடியாத தீராத நோய்கள், உதாரணத்துக்கு கேன்சர், இந்த மாதிரி கூடின நோய்களும் சரி குறைஞ்ச நோய்களும் சரி, காய்ச்சலாக இருக்கட்டும், மண்டடியாக இருக்கட்டும், சம்மந்தம் இல்லாமல் சில நோய்கள் வந்துட்டு போகும். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அடப்படாது. அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில் இந்த நத்தைச்சூரி வந்து மிகப்பெரிய மாமரந்தான் இருக்குன்னு பதிவு பண்ணுறாங்க. வெரி சிம்பிளான ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து 20 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 17.5 கிராம்னு அளக்கிறது கஷ்டப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா 20 கிராம் அளவுக்கு அந்த வேரை வந்து நல்ல பஞ்சு போல் தட்டி அந்த கொதிக்கிற நீர் ஒரு சொம்பு கம்மியாக உள்ள நீரில் போட்டு நல்ல கொதித்த நீரில் போட்டு மூடி வைக்க சொல்கிறாங்க. 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அந்த கொதித்த நீரில் ஊற வச்சு வடிகட்டி இறக்கி வச்சு இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம், அது வந்து 1 அல்லது 1.5 அவுன்ஸ் அளவு சாப்பிட்டுட்டு வந்தோம்
அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பாகத்தில் அங்கே ஒரு நோய் இருக்குது, அல்லது இந்த இடத்துல ஒரு நோய் இருக்குது, உடம்புல எந்த பாகத்துலையாவது நோய் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அந்த நோயை வந்து என்ன நோயின்னு தெரியல, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நத்தச்சூரி வந்து கஷாயத்தை வந்து நம்ம பருகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தீராத நோய்களை வந்து சரி பண்ணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டாங்க. இது வந்து மிக முக்கியமான மாமருந்தில் வந்து நத்தச்சூரி வந்து ஒரு பெரிய மருந்தாக இருக்குது. அதனால் நத்தச்சூரி பொடி கடையில் கிடைக்கும், அதை வந்து விதை பொடியை தான் வந்து நத்தச்சூரி பொடின்னு கொடுப்பாங்க. அது கருப்பு கலரில் இருக்கும், அப்படி கருப்பு கலரில் இருந்தது அப்படின்னா அது வந்து விதை பொடி, விதைக்கு உண்டான குணத்தை அடுத்தாக்கில் சொல்கிறேன். இப்போ நம்ம பதிவு பண்ணுற விஷயம் வந்து வேருடைய பொடி தான் வேணும், வேறு பொடியும் அந்த சமூல பொடி தான் நமக்கு வேணும். அதனால் அதை நீங்கள் கவனத்தில் வச்சு செய்யுங்க. அந்த இதை நத்தச்சூரி வந்து கடையில் மூலிகையாகவே காஞ்சது கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் வந்து அந்த வேறு கடை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிக்கிங்க. நல்லா தட்டி நல்ல குடுவையில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த கொதிக்க நீரில் போட்டு வடிகட்டி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் அந்த மருத்துவ குணம் வேலை செய்யும். நத்தச்சூரியில் ஒரு சில டூப்ளிகேட்டும் இருக்குது, அதனால் அந்த டூப்ளிகேட்டு இருக்கக்கூடாது, ஒரிஜினலாகவே இருக்கும். நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த நத்தச்சூரியோடைய மூலிகை படம் இருக்கும், அதை வந்து பார்த்து பயன்பட்டுக்குங்க. இதை கால் பழம் வேறே பசுவின் பால் விட்டு அரைத்து வடிகட்டி தினம் இருவேளை ஸ்திரீகளை கொடுத்து வர பால் சுரப்பு உண்டாகும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நத்தச்சூரி பொடியை வாங்கி நல்ல பாலில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதாவது இது கால்படி வேறு கால் பழம் வேறு பசுவின் பால் விட்டரைத்து வடிகட்டி தினம் இருவேளை ஸ்திரீகள் கொடுத்து வர பால் சுரப்பு உண்டாகும், அதை பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. கால் பழம் தான் சொல்லியிருக்காங்க, கால் பழங்கும்போது 9 கிராம் வரைக்கும் வரும், நீங்கள் 10 கிராமாக எடுத்துக்கோங்க. 10 கிராம் அந்த நத்தச்சூரி வேறு பொடியை போட்டு நல்லா கொதிக்க பாலில் கொதிக்க வச்சு வடிகட்டி ஸ்திரீகளுக்கு வந்து பெண்களுக்கு தாய்மார்களுக்கு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா கொடுத்து வந்தோம்னா பால் சுரப்பு உண்டாக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது.